यज्ञो अश्वपतिभ्यश्चो नमः नम आव्यादिनीभ्यो विविद्यन्तेभ्यश्चो नमो नम पुगनाभ्यस्त्रगुम्भतेभ्यश्चो नमो नमो घृतेभ्यो घृतपतिभ्यश्चो नमो भ्रातेभ्यो भ्रातपतिभ्यश्चो नमो இந்த
உபயவாதங்களை இந்த நேரத்திலே நாங்கள் இந்த உபயங்களை செய்வதென்பது மிகப்பெரிய சிரமமான ஒரு விடயம். இந்த காலப்பகுதி எல்லாரும் கொள்கை போடுறாங்க, யாரை கேட்டாலும் கொள்கையே. அப்போ அந்த கொள்கை யாரை திருவிழா செய்ய முடியலன்னு சொல்லி ரெண்டு உபயம் இன்னும் இருக்கு. இந்த செவ்வாய்க்கிழமை இருக்கிற ஒரு உபயமும் இன்னொரு உபயமும் காலை உபயம். அப்போ அந்த உபயத்தை என்ன கேட்டால் அந்த உபயம் பலமையாக இருந்த உபயம்தான். ஆனால் நாங்களும் அவர்களுக்கு எத்தனை முறை டச் பண்ணியும் அதில் தொடர்புகளை மேற்கொண்டும் வேறு எந்த விதமாக எல்லாம் பாருங்க. இந்த குடியேற்றத்தில் எல்லாம் மங்களகரமான பொருட்கள், அந்த மங்களகரமான பொருட்கள் தான் இறைவனிடத்திலே போக முடியும். எங்களுடைய அப்போ நாங்கள் மங்களகரமாக இருக்கவங்க எங்களுடைய மனம் வாக்கு காயத்தாலே நாங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையாக இருந்தால் தான் இறைவன்கிட்ட வரக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். மந்திர செய்தியில் பார்த்துருந்தால் ஏன் இப்படா புதிய மந்திரங்கள் இப்படா இதெல்லாம் சொல்லி நேரங்கள் எல்லாத்தையும் பார்த்துருந்தா இந்த மங்களகரமான பொருள் விஷயம் முதல்றதுக்கு நேரம் சென்ற கெட்ட விஷயம் டக்குனு போயிடு. சின்ன உதாரணம், இந்த திருவிழா குழந்தைக்கு நான் நிறைவேற்றினார் இந்த கோயில் நோட்டீஸ் இருக்கத்தான். அது எல்லார்டையும் நான் அனௌன்ஸ் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபேஸ்புக்கில் போட்டு ஷேர் பண்ணி வரும்போது அதை பார்த்து மக்கள் வரட்டும் இல்லை. எந்த அட்வர்ட்டுக்காக இல்லை, உண்மையாக எந்த ஆலயமும் அப்படி இல்லை. நம்மகிட்ட ஆக்கள் வருமானம் ஏதாட்டு ஒன்று பண்ணாக்கா இந்த ஆலயமும் அப்படி செய்வதில்லை. அந்த குடியேற்றம் என்பது பாருங்கள், கொடுத்து வைக்கும் இல்லை. நாங்கள் அடுத்த வருஷம் கேள்விக்கொள்ள அப்போ இருக்கிற வருஷம் நிகழ்காலத்தில் வந்து நாங்கள் அந்த குடியேற்றம் நடந்தால் போய் பார்த்து வரணும், கொடி இறக்கம் பார்க்க வரணும். அப்போ சில பேர்கிட்ட கருத்துட்டால் குடியேறினா பார்க்க குடியேற்றம் பார்க்கணும். எல்லாரும் ஒரு புரியாத பாருங்கள், குடியேற்றத்துக்கு பார்க்க வந்தாலே குடியேற்றத்துக்கு நீங்கள் வரக்கூடிய அந்த அவருடைய இறைவன் தருவான். அந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாம் இறைவனை நோக்கி செல்லுகின்ற நேரம் அது. அப்போது இறைவனிடத்திலே நாங்கள் கிட்ட போயிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு எந்த விதமான வாழ்க்கையில் துன்பங்கள் வராது. நாங்களாக எங்களுக்கு கணக்க போட்டுறோம். இப்போது ஒரு முடிவெடுத்து சில தடவை செயல்படுவோம் அப்படின்னு சொன்னால் குடியேற்றம் பார்த்தா இப்படி இறக்கம் பார்க்கலாம் அப்படி எடுத்துக்குவோம். இப்போ எங்களோட தலைவர் நாங்களே மண்ண வண்டி போகிற ஒரு விஷயம் ஊரில் பார்த்தீங்கன்னா பொதுவாக கொடியேறினால் நாட்டை விட்டு போகக்கூடாது. ஏன்னா இறைவன் வந்து பிரதியாக இருக்கிற நேரம் பாருங்கள், அவன் வந்து உனக்காக அருள் பாதுகாப்பதற்காக அவர் வந்து வெளியில் வர்ற நேரம் பாருங்கள். அதாவது ஊரெலாம் பார்த்துக்கிட்டால் வெளி வீதியெல்லாம் போகும் சுவாமி. ஏன்னா துன்பம் கருத்தக்காரர் இயலாதவர்கள்லாம் பார்த்துட்டால் அவர்களை நோய் கூட விட்டு போகும். சின்ன கல்வ படிக்கிறா எல்லாருக்கும் பாசிட்டிவ் கேட்டால் இந்த முருகப்பெருமான் பாருங்கள் அண்ணா சொல்ற ஒருத்தருக்கு ஒரு விதி இருக்குது, பட்டினியா இருப்பவங்க விதி அதுவும் மாற்ற முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாழை மரத்தை நட்டால் அதுலே இந்த வாழது கண்டிப்பா வாழைமரமா தான் இருக்கும். மாமரத்தை நட்டா மாமரம் தான், வாழமரம் மாமரமாக மாறாது மாறிடும் மாறாது, அது விதி. அப்படின் வாழப்பட்ட அதுபோல் எங்களுக்கு விதி இருந்தால் அதை மாற்ற யாராலையும் முடியாது முடியாது. ஆனால் கர்மை சொல்கிற காரணம் அதுக்கு அதாவது பிரம்மன் வந்து எழுதுவேன் எனக்கு எழுதிய ஆனால் அதை மாற்றக்கூடிய தெய்வம் இந்த மாற்றக்கூடிய தெய்வம் என்று சொன்னால் அது முருகன் ஐயன் காலடி பட்டு அழிந்தது என் தலையெழுத்தையும் சொல்லி அருமைகள் நான் அருமைகள் சொல்றேன். அதனுடைய பிரம்மா வந்து கையினால் எழுதுற எழுத்து தலையெழுத்தை முருகப்பெருமானுடைய காலடி பட்டு அழிந்தது என் தலைவி.
அந்த விதியை மாற்றி அமைக்கக்கூடிய தெய்வம் பாருங்கள். கால் பட்டாலே போதும். இப்ப எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டாங்கன்னா 12 மணிக்கு சாப்பிடணும். இன்னைக்கு ஒரு விதி இருக்கு, எல்லாருக்கும் விதி இருக்குது. கொஞ்சம் லேட்டா சாப்பிடணும் தான் விதி. ஆனால் கால் புண்ணியத்தோடு இருக்கு. கண்டிப்பா வித்தியாசம் இருக்க வேண்டியோம். பசியோட வழியில் இருக்கிறதுக்கும் விரைவேலோட நாங்கள் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கோ இல்லையோ? கட்டளை இருக்கணும்ன்றது விதி. ஆனால் அதை வந்து இறைவனோட இருக்கின்ற பொழுது அது பசி தெரியாது, ஆனால் புண்ணியமாக போதும் இல்லையோ? அதைத்தான் அந்த இறைவன் முருகப்பெருமானுடைய காலடி பட்டு அழிந்தது தலையெழுத்து விதியு சொல்லி படுகிறார். அப்ப அந்த சாத்திரி மகளில் பேரங்கோ நாங்கள் எங்களை கேட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் பூசை பட்டு டாக்டர் ராஜாவோட வந்து கவலைக்கடை எங்களை நோயில் பிரிச்சு விடுவான். அதுக்கு அவங்க ஸ்பெஷலிஸ்ட். ஆனந்தமாக கேட்டமாட்டால் படம் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட். அவரை பார்த்தீங்கன்னா எல்லா கோயில் வழியாகவும் போயிருந்து ஒரு தொண்டாக செய்கிறேன். சினிமா எந்த வேலைக்கு எல்லாம் இருந்தாலும் ஒரு தொண்டு அது பாருங்கள். ரெண்டு விஷயம், திருமணத்தில் படம் பண்ணுறது கோயிலில் போய் படம் பண்ணுறதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இது புண்ணியம் உங்களுக்கு தலையத்தில் இருக்குது. நீ படம் எடுக்க வேணும் என்பது விதி. ஆனால் இறைவன் எவ்வளோ எப்படி அந்த விதியை எப்படி மாற்றி வச்சுக்கிறாங்க புண்ணியம். அந்த புண்ணியம் பாருங்கள், இங்கே இருந்தாலும் பார்க்க வைக்கிறதுனால அந்த விதியை மாற்றுறது இறைவன் ரெண்டும் ஒன்று தான். இப்போ படம் எடுக்கணும் விதி. அப்போது இந்த சாந்தி மேலே என்ன செய்ய வேண்டும்னா பார்த்தீங்கன்னா ஒரு போய்கொண்டு கேட்க ஒரு மண்டி கொடுக்குறது தான். அதுவும் பார்த்துட்டு சாத்திரிக்கு என்ன யோசனை வந்துட்டு அவைக்கு சாத்திரத்தை பற்றி ஆகும். இப்போ அவை என்ன செய்யுது பார்த்துட்டு மண்டி விட்ட பார்த்துட்டு இந்த பார்த்தா அதில் இந்த மண்டோட என்ன இருக்கட்டோ அதுக்கு இன்னும் துன்பப்படணும் ஒரு விதி இருக்கான். என்ன லாபம் இறந்துட்டாரு ஒரு ஆயின இதுக்கு என்ன மண்டி விட்டுக்க என்ன இது இருக்கேன் அதை பக்குவமாக கொண்டு என்ன செய்யறா வந்தாராம் போயிட்டு சாத்திரி வரைக்கும் இந்த மண்டோட எல்லாம் சொல்ல பெரிய வேலை அதை என்ன கட்டிக்காது அவன் கொண்டா வீட்டில் ஒரு நேரம் கொண்டு வச்சுருந்தேன் வச்சுருந்து விடிய போய் பார்த்தேன். என்ன எனக்கு இன்னும் என்ன துன்பப்படப்பட முடியாது விதியை கேட்டாண்டு நான் அந்த ஸ்பீக்கில் கேட்டு வந்தான் சொல்கிறேன். என்ன என்று பார்த்தால் வண்டி ஓட்டுற என்ன துன்பப்படம் விடியோட பார்ப்பேன் பின்னரும் பார்ப்பேன் காலம் பார்ப்பேன் பின்னரும் பார்ப்பேன் பார்க்க இந்த பைக் பார்த்துட்டான். இவன் உபரிநாடு போய் அந்த வண்டி ஓட்டை போய் பார்க்கல அவசர ஆத்திரம் என்ன பார்க்குறாரோ இல்லையோ இந்த மண்டி விட போய் பார்த்துருவாங்க. அவன் பார்த்து நோக்கம் போகிறேன் இவன் பார்த்து நோக்கம் போகிறேன். அவன் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க அந்த மண்டி விட உடைய எடுத்து அட்டி இப்போ தனியார் அட்டி காலையில் அட்டி அதான் அட்டி அத்தனை இருந்தாலும் பார்த்து வரேன். வந்தாலேயே இந்த மண்டை போட்ட போட்ட அடிச்சு வலிக்குது உடம்புல உங்களை வலிக்குதுன்னு தெரியும் ஐயா தெரியும். நீங்கள் அடித்தவனுக்கு உங்களை வலிக்கணும் தெரியும் அதான் அடிக்கணும் எனக்கு தெரியும். என்னத்துக்காக உனக்கு வலிக்கிறேன் இவனுடைய பழைய நான் சொல்லி அப்படி சொல்லணும். அதான் நீ அவன் அந்த மண்டி ஓட்டை கொண்டு வந்து வச்சு காலமாக செத்து போனால் அவன் அந்த மண்டி ஓட்டை வச்சு பார்த்து கொண்டே இருக்கிறேன் காலை பார்க்குற அப்படின்னு பார்க்குறேன். அப்பா இவருக்கு வழங்கிட்டது விதி விதி வந்தவள வலியது காரணம் செத்தாலும் இந்த மண்டி ஓட்டை கொண்டு வந்து பாரு காலம். அப்போது இந்த இறைவன் முருகப்பெருமான் சும்மா கதைக்காச்சணும் அவரை கும்பிட்டு கொண்டிருந்தால் எங்களுக்கு நடக்கக்கூடிய துன்பத்தை சத்தியமாக மாற்ற முருகத்தில் இன்னொன்று உங்களுக்கு கிருவானந்தர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவரை பாருங்கள் அவர் முருகபக்தன் சிவான முருகன் அவருக்கு பூமியிலே மலவில் ஆகாயத்தில் போய் கொண்டு கேட்டால் அவர் வேலை வயசு இந்த அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு அம்மங்கூரிலிருந்து பெரிய கோபிக்கொடுக்க வந்திருந்தார்கள் அவர்களுக்கும் அவரது இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த தயவு செய்து நான் எல்லாற்ற பேரும் எனக்கு என்ன ஞாபகம் குறை வரவில்லை அவைய தயவு செய்து உபயோகம் வந்து பேரை சொல்லி தட்டை பேர் சொல்லி உங்க பேர் சொல்லி சொல்லாமல் எல்லாரும் அவங்களும் உபயோகம் இருந்தால் அந்த பிரசாதத்தை வேண்டிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் காலங்கள் உபயோகம் 9:30 மணிக்கு ஆரம்பமாகி 1 மணிக்கு 3 ஆரம்பமாகி 9:30 மணிக்கு 9 ஆக
கண்டிப்பா எல்லா திருவிழாவும் நிறைவேறணும். ஆகவே நீங்கள் சரியாக உபயோகம் அவருக்கு தலாஞ்சி கொடுக்கும். ಕಾಮರಾಗ ವಿರಾಗ ರಂಗಿ ಜಾಗೇ ಮಧು ಮಗ.